த ஹார்ட் ட்ரூத் அபவுட் த லைஃப். இந்த வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் நிறைய நல்ல விஷயங்களும் இருக்கும், சில கெட்ட விஷயங்களும் இருக்கும். நீங்கள் கெட்ட விஷயத்தை தான் பண்ண போறீங்க அப்படின்னா நல்ல விஷயத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு எந்த அவசியமும் இல்லை. ஆனால் ஒருவேளை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் நல்லதை பண்ணணும் அப்படின்னா என்னது கெட்டது அப்படிங்கிறத கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா நம்ம வாழ்க்கையில் ஜெயிச்சு மட்டுமே நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டது இல்லை, நிறைய நேரத்தில் தோற்று தான் கற்றுக்கிட்டு இருக்கிறோம். ஸோ நல்லதை விட கெட்டது என்னங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கணும் அதை செய்யாமல் இருக்கிறதுக்கு. ஸோ இந்த வீடியோவில் அப்படி இந்த வாழ்க்கையில் என்னெல்லாம் மோசமான விஷயங்கள் இருக்குது அதை நீங்கள் ஏன் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத பற்றி தெளிவாக சொல்ல போகிறேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். முதல் விஷயம், நம்ம நிறைய பேரண்ட்ஸை பார்த்துருப்போம், ஏன் உங்கள் பேரண்ட்ஸே எடுத்துக்கோங்களேன், அவங்க எல்லாருக்குமே நீங்கள் நல்ல விஷயங்களை பண்ணணும் அப்படிங்கிற ஆசை இருக்கும். அதனால் என்ன பண்ணுவாங்க, சின்ன வயசுலேருந்தே ஒவ்வொரு நல்ல விஷயங்களும் ஃபோர்ஸ் பண்ணி உங்களை செய்ய வச்சுருப்பாங்க. டே பல்ல விளக்கு, டே கீரையை சாப்பிடு, உன்னோட கண்ணுக்கு நல்லது, இதை படி உன்னோட ஃபியூச்சருக்கு நல்லது, இதை செய் அப்படின்னு நல்ல விஷயங்கள் எல்லாத்தையும் உங்களை ஃபோர்ஸ் பண்ணி பண்ண வச்சுருப்பாங்க. ஆனால் ஆட்டோமேட்டிக்காக இது கெட்ட விஷயங்கள் எல்லாத்தையும் நீங்கள் ஃபோர்ஸ் பண்ணாமல் செஞ்சுருப்பீங்க. இதே மாதிரி தான் இன்றைக்கும் இந்த நாளில் நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னு வச்சு பாருங்கள். தனியாக இருக்கீங்களா, யாரும் உங்களை சூப்பர்வைஸ் பண்ணலையா, யாரும் எதுவும் சொல்லலையா, நீங்கள் பண்ணுற விஷயங்கள் நல்லதா யோசிச்சு பார்த்தா தெரியும், இல்லை அது கெட்டது தான். ஸோ இப்போவும் இந்த டைமில் நம்ம சப்கான்ஷியஸில் நீ யாரும் பார்க்கல அப்படின்னா கெட்ட விஷயங்களை பண்ணலாம் அப்படிங்கிற எண்ணம் இருக்குது. ஸோ இதை இப்போ மாற்றி அமைக்க வேண்டிய நேரம் இது. யூ ஹாவ் டு ரீஸ்ட்ரக்சர் திஸ் தாட். அதாவது இப்போ யாரும் உங்களை சூப்பர்வைஸ் பண்ணலைனாலும் நீங்கள் மெச்சூர்டாக இருக்கிறீங்க, நீங்கள் என்ன பண்ணணுங்கிறத நீங்கள் முடிவு பண்ணணும். உங்களோட ஃப்யூச்சருக்கு என்ன தேவை, நல்ல விஷயங்களை எப்பவுமே ஃபோர்ஸ் பண்ணி தான் மற்றவங்க செய்ய வைக்கணும்னு அவசியம் இல்லை. இவ்வளோ நாள் இருக்கக்கூடிய தாட் ப்ராசஸ் ஓகே, ஆனால் இனிமேல் அது தேவையில்லை. ஏன்னா யாரும் உங்களை ஃபோர்ஸ் பண்ணலனாலும் யாரும் உங்களை சூப்பர்வைஸ் பண்ணலைனாலும் நீங்கள் உங்களோட ஃப்யூச்சருக்கு தேவையான விஷயங்கள் நீங்கள் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா இந்த சமுதாயம் இப்படி தான், யாரும் உங்களை ஃபோர்ஸ் பண்ண மாட்டாங்க. யூ ஹாவ் டு புஷ் யுவர் செல்ஃப், யூ ஹாவ் டு மேக் யுவர் செல்ஃப் பெட்டர் எவ்ரிடே. இதுதான் மோசமான உண்மை. ரெண்டாவது முக்கியமான விஷயம், நீங்கள் இருக்கிற இடம் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கிறத விட வாழ்க்கையை மாற்றிக்கணுங்கிற எண்ணம் வெறும் எண்ணமாக மட்டும்தான் இருக்கும். உதாரணத்துக்கு நான் நிறைய இடத்துல வாக்கிங் போயிருக்கிறேன். இப்படி வாக்கிங் போகும்போது ஒவ்வொரு பார்க்கில் பார்த்தீங்க அப்படின்னா நடக்கிற மக்கள் மேக்ஸிமம் பேர் 30 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களா இருப்பாங்க. அவங்களுக்கு ஏதாவது ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கலாம், இல்லை ஹெல்த் இஷ்யூஸ் வந்துருமோன்னு பயம் இருக்கலாம், இல்லை குறைஞ்ச ஏஜில் ஓடுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு பாடி ஃபேட் அதிகமாக இருக்கலாம், இப்படின்னு அவங்க அன்கம்ஃபர்டபுளாக இருக்கிறதுனால தான் இங்கே வராங்க. இன்னும் சில மக்கள் வர்றதில்லை. நடந்தால் நல்லது எல்லாருக்கும் தெரியும், ஆனால் அவங்க ஏன் நடக்கலை, ஏன்னா தே ஆர் கம்ஃபர்டபுள் வித் தேர் ஓன் பாடி. உங்களோட ஹெல்த்தில் அவங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கிறாங்க, அதனால தான் வாக்கிங்னு வரல. ஸோ எப்போ அவங்க அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறாங்களோ அப்போ தான் ஒரு விஷயத்த செய்கிறாங்க. உங்களோட போடுற ட்ரெஸ்ஸு பேண்ட்டு டைட் ஆகலை அப்படின்னா அது வரைக்கும் உடம்பை குறைக்கணுங்கிற எண்ணம் வராது. எப்போ பேண்ட்டு டைட் ஆகுதோ அப்போ தான் ஐயோ உடம்பு ஓட்டுடுச்சு உடம்பை குறைக்கணுங்கிற எண்ணம் வரும். அதே மாதிரி தான் ஒரு மார்க் வருது, இந்த மார்க் வருது ஓகே, இந்த மார்க்னால எந்த பலனும் இல்லை, இதை வச்சு நான் எதுவும் பண்ண போகிறது இல்லைன்னா எந்த பயமும் இல்லை. ஆனால் அந்த மார்க் எடுத்துகிட்டு போய் ஒரு நாள் நீங்கள் இன்டர்வியூவிலையோ இல்லை கவுன்சிலிங்லையோ நீங்கள் எதிர்பார்த்த சீட்டு மிஸ் ஆகும்போது தான் தோணும் கொஞ்சம் கூட படிச்சிருக்கலாமோ அப்படின்னு. ஆனால் இனிமேல் அதை தப்பு பண்ணாதீங்க. தட்ஸ் அ ஹார்ட் ட்ரூத் அபவுட் த லைஃப். அன்டில் அன்லஸ் யூ ஆர் ஃபீலிங் அன்கம்ஃபர்டபுள், யூ நாட் மேக் எனி சேஞ்சஸ் யுவர் லைஃப். ஸோ மேக் யுவர் செல்ஃப் அன்கம்ஃபர்டபுள். எந்த விஷயங்களை நீங்கள் செய்யணும்னு ஆசைப்படுறீங்களோ அதனால தான் உங்கள் வாழ்க்கையே நடக்கும். இதை பண்ணி ஆகணும் அப்படின்னு உங்கள் லைஃப் அன்கம்ஃபர்டபுளான சிச்சுவேஷனுக்கு தள்ளுங்க, அப்போ தான் ஒரு விஷயத்தை சாதிக்க முடியும். நான் கடைசியாக ஒரு விஷயம் சொல்கிறேன், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் கடல் கரையில் நின்றுக்கிட்டு இருக்கீங்க, ரொம்பவும் சேஃபாக நின்றுக்கிட்டு இருக்கீங்க. ஆனால் இந்த கரையிலிருந்து புதுசாக ஒரு நிலப்பரப்போய் சேரணுங்கிற எண்ணம் மட்டும் இருந்தால் போதாது. அப்படி நீங்கள் போய் சேரணும் அப்படின்னா இருக்கக்கூடிய நிலப்பரப்பு இருக்கக்கூடிய கரை என்னோட கண்ணை விட்டு மறைஞ்சாலும் பரவாயில்ல, நான் தொடர்ந்து நீச்சல் அடிப்பேங்கிற தைரியம் இருந்தால் தான் புதிய நிலப்பரப்பை போய் சேர முடியும். ஸோ இப்போ எல்லாமே உங்கள் கையில் தான் இருக்குது, இங்கே எடுக்கக்கூடிய முடிவில் தான் இருக்குது, நீங்கள் செய்யக்கூடிய ஆக்ஷனில் தான் இருக்குது. உங்களோட லைஃப்பில் கடினமான உண்மைகளை மனசில் பதிய வச்சுக்கோங்க. இதுதான் வாழ்க்கை, இது இப்படி தான் இருக்கும், இங்கே தான் நம்ம முயற்சி பண்ணி ஜெயிக்கணும். ஸோ முயற்சி பண்ணி போராடுங்க, முடியாத விஷயம் எதுவுமே கிடையாது, வெற்றி உங்களுக்கு தான். உங்கள் வாழ்க்கை எந்த நிமிஷமானாலும் மாறலாம், அந்த நிமிஷம் இந்த நிமிஷமாக கூட இருக்கலாம். உங்கள் வெற்றியின் பாதையில் நானும் ஒரு அங்கமாக இருக்க மோட்டிவேஷன் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.